ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ஒரு 5 கொஷின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய தனி வட்டி தொடர்பான கணக்குகள் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? தனி வட்டி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை பற்றினது? தனி வட்டியை பற்றியது. கொஷின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் பேஜில் தான் வந்து ஆன்சர்ஸ் போட போகிறோம். அதாவது கொஷின்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பேஜில் எடுத்து அப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வரப்போம், சரிங்களா? சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்குனரிடமிருந்து 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் கடனாக பெறுகிறார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகையாய் செலுத்தினார் எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை ஒட்டியே நான் இந்த பேஜ்லேயே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதி மொத்த தொகை அவர் வட்டி ப்ளஸ் அவர் வாங்கின அமௌண்ட் எல்லாம் சேர்த்து எவ்வளோ கொடுக்குறா அப்படின்னா 79,040. அப்போ நமக்கு இந்த 79,040 என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க கொடுத்த இந்த பிரின்சிபல் ப்ளஸ் அது கூட ஒரு வட்டியும் சேர்ந்துருக்கும். ஸோ வட்டி தெரியணும் அப்படின்னா இந்த மொத்த அமௌண்ட்லேருந்து கொடுத்த பிரின்சிபலை கழிக்கலாம், சரிங்களா? இந்த 52,000 நம்ம கழிக்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். பாருங்கள், 52,000 79,040 கழிக்கும்போது இந்த 40 அப்படியே இருக்கும், இந்த 0 அப்படியே இருக்கும். 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, 7ல் 5 போயிடுச்சுன்னா 2. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 27,040, சரிங்களா? 27,040. இப்போ நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து நம்ம நெக்ஸ்ட் பேஜில் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? பிரின்சிபல் அமௌண்ட் 50,000, வருஷம் வந்து 4 வருஷம், அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ கிடச்சது கழிக்கும்போது 27,040, சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் நெக்ஸ்ட் பேஜில் அதை ஒர்க் அவுட் பண்ணுறேன். இயர் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம், 52,000. நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4 இயர்ஸு. அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் நம்ம கழிக்கும்போது எவ்வளோ வந்தது அப்படின்னா 27,040, சரிங்களா? நம்மளை கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க, எத்தனை சதவீத வட்டி விகிதம்னு. ஸோ ஃபார்முலா பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இதில் நம்ம இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 27,040. அதை நான் இங்கேயே வச்சுக்கிறேன், சரிங்களா? இது பக்கத்துலேயே நான் ஈக்குவல் போட்டு போட்டுக்கிறேன், சரிங்களா? 27,040 அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே வந்துடும். பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 52,000 இன்ட்டு என்ன வந்து 4, ஆர் தான் தெரியாது, அது அப்படியே வச்சுக்கலாம். டிவைட் பை 100 அப்படின்னு போட்டுட்டு அடிச்சிடலாம். ஒரு 100ல் 2 0, இங்கே 2 0 அடிச்சிட்டோம்னா மீதி இருக்கிறது 520, இங்கே வந்து 4 இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த 520 இருக்கக்கூடிய 1 0 இந்த சைடில் இருக்கிற 27,040 1 0 அடிச்சிட்டிங்கன்னா இங்கே நமக்கு 2,704 அப்படின்னு வரும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு மீதி இருக்கக்கூடிய இந்த 52 × 4 = 6 அப்படின்னு வரும், சரிங்களா? இப்போ நமக்கு தேவையானது வந்து 6 வேல்யூ மட்டும்தான், சரிங்களா? இப்போ நம்ம 4 அடிச்சிடலாம். இதை 1 நாள் 4, இங்கே 6 நாள் 24, மீதி இருக்கக்கூடியது 3 30 வந்துச்சுன்னா 7 நாள் 28, மீதி 2 இருக்கும், 6 நாள் 24 வரும். ஸோ 676 அப்படின்னு சொல்லி வரும். மீதி இருக்கக்கூடியது இங்கே 52. இந்த 52 நம்ம அடித்தோம்னா நமக்கு 6 வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13% வரும், சரிங்களா? இந்த கொஷினில் வந்து 6 வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு, 13%. இங்கே இருக்குங்களா ஆன்சரு? இது தான், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ₹6,200 எனவும் 3 ஆண்டுகளில் ₹6,800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு அமௌண்ட்டோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே கொடுக்கல. ஒரு அமௌண்ட்டை வந்து தனி வட்டி வீதத்தில் கொடுக்கும்போது 2 வருஷத்தில் எவ்வளோவா மாறுது அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6,200 மாறுது. அதுவே 2 வருஷத்துக்கு பதிலாக 3 வருஷத்தில்னு பார்க்கும்போது எவ்வளோவா மாறுது, 6,800. ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். இப்போ 2 வருஷத்துக்கும் 3 வருஷத்துக்கும் நடுவில் கேப் எவ்வளோ இருக்குன்னா 1 இயர். ஸோ இந்த 6,200 டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600. அப்போ 1 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 600 எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஒவ்வொரு வருஷத்துக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்.
அப்படி பார்க்கும்போது ஒரு வருஷத்திற்கு 600 அப்படின்னா 2 ஆண்டுகளுக்குன்னா 2 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 1200 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வருது. சரிங்களா, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வருது? 1200. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 2 வருஷம் கழித்து எவ்வளோன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க, 6200. அந்த 2 வருஷத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ வந்திருக்கும்னு நாம் கண்டுபிடிச்சிருக்கோம், 1200. அப்போ இந்த 6200லேருந்து 1200 கழிச்சா தான் அந்த அமௌண்ட் என்ன வரும்? ஃபஸ்ட்டு அவங்க வாங்கினா அந்த தொகையாக வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5000 அப்படின்னு சொல்லிட்டு வரும் கழிக்கும்போது. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பாருங்கள் இந்த கேள்வி, அரவிந்த் என்பவர் ₹8000 ஆகாஷ் என்பவரிடமிருந்து 7% தனி வட்டி வீதத்தில். ஸோ இந்த 8000 அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு, இந்த 7% அப்படிங்கிறது 6 கடனாக பெறுகிறார் 2 ஆண்டுகளின் முடிவில். ஸோ என் அப்படிங்கிறது எவ்வளோ? 2 ஆண்டுகள். திருப்பி செலுத்த வேண்டிய வட்டி ப்ளஸ் தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்காங்க. வட்டி எவ்வளோ, மொத்தமாக கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ, இதுதான் கேள்வி. ஸோ நமக்கு ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இதில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். பிரின்சிபலுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா 8000 × n பதிலாக, அதாவது PN தானே இருக்குது, எண்ணுக்கு பதிலாக 2, 6 பதிலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7/100 அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த 100ல 2 0 இந்த 8000ல 2 0 அடிச்சிட்டோம்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 80. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 7 2 பெருக்குன்னா 14 கிடைக்கும். ஸோ இந்த 14 × 8 நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 4×8=32. அதுக்கு ஒரு 3 கிடச்சிருக்கும். அப்புறம் 8×8=8, 8×3=11 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 11 கிடச்சிருக்கும். இதில் இருக்கக்கூடிய 0 அப்படியே போட்டோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னா 1120 ரூபாய் வருது. எவ்வளோ வருது? 1120. ஸோ கொடுத்துருக்குற ஆன்சரில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 1120 இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த 9120 அப்படிங்கிறது வந்து அந்த 8000 + 1120 ரெண்டையும் சேர்த்து வரக்கூடியது தான் இந்த 9120. சரிங்களா, ஸோ ஆன்சர் வந்து வட்டி அமௌண்ட்டு 1120, அப்புறம் மொத்த அமௌண்ட் வந்து 9120 அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கேள்வியை பாருங்கள், ₹10950 10% வட்டி விதத்தில் 43 நாட்களுக்கு தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 10950, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, நாட்கள் அதாவது ஆண்டுகளாக கொடுக்காம நாட்களாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஆண்டுகளாக மாற்றும் போது 42/365 எண் இருக்கிற இடத்துல போட்டுக்கணும். ஸோ கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100, அதே ஃபார்முலா தான். பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு பதிலாக 10950, எண்ணுக்கு பதிலாக தான் இந்த 42/365. ஸோ 6 பதிலாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%. ஒரு டிவைடில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 100 வரும். இப்போது நம்ம இதை மாற்றி எழுதும்போது டிவைடில் இருக்கிற எல்லாமே டிவைட்லேயே கொண்டு வந்துடணும். அப்படி பார்க்கும்போது 10950 அப்படியே வச்சுக்கிட்டு 10950 × இந்த 42 மட்டும் மேலே இருக்கும். டிவைடில் இருக்கிற 365 வந்து இந்த 100 பக்கத்தில் 365 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இங்கே × 10 அப்படியே இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய 2 0 இதில் 1 0 இது ஒரு 0 2 0 கேன்சல் பண்ணிவிட்டு இதையெல்லாம் நம்ம அடித்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 126 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா, இது வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா 126 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கேள்வியை பாருங்கள், ஸ்டீஃபன் என்பவர் யார்? ஸ்டீஃபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ₹10000 அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்குறார், ₹10000 2% வட்டி வீதம் அப்படின்னா 6% 2% வீதத்தில் முதலீடு செய்தரனில் 4 ஆண்டுகளின் முடிவில், என்னுடைய இது வந்து எவ்வளோ? 4 ஆண்டுகள். அவர் கேட்டுக்கிறது வந்து தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தனி வட்டிக்கு ஃபார்முலா என்ன? பிரின்சிபல் அமௌண்ட்டு PNR/100. அப்போ பிக்கு பதிலாக என்ன போட போகிறோம் அப்படின்னா 10000 × n பதிலாக என்ன போட போகிறோன்னா 4, 6 பதிலாக என்ன போட போகிறோன்னா 2/100. இதில் 2 0 இங்கே 2 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ 100 × 4 400, 400 × 2 நமக்கு என்ன வருது? 800. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ₹800 அப்படிங்கிறது தான் அவர் கட்ட வேண்டிய வட்டி தொகை. கேட்டுக்கிறதும் தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இந்த கேள்வி பாருங்கள்,
ரூபாய் 35,000 ஆண்டுக்கு 9% வட்டி வீதம், 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னா 35,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 9%, வருஷம் என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க, 2 ஆண்டுகள். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா பிஎன்ஆர் பை 100, இதில் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 35,000 எழுதிக்கோங்க, 35,000 இன்ட்டு என்னுக்கு பதிலாக 2 ஆண்டுகள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பதிலாக 9 டிவைட் பை 100. அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்கே 100ல் 2 0, இங்கே 2 0 கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல மீதி இருக்கக்கூடியது வந்து 350 × 18 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் இந்த 35 × 18 மல்டிப்ளை பண்ணுங்கன்னா நமக்கு 0 வந்து அப்படியே லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்க போகிறோம். அதனால தான் 38 × 15 மல்டிப்ளை பண்ணுவது 8 × 40, மீதி 4, 3 × 8 = 24, 4 × 4 = 28, 1 × 35 = 35 அப்படின்னு போட்டுக்கிறோம். இங்கே 0, 6 × 5 சரி, 8 × 5 = 13, மீதி 1, அப்படி பார்த்தோம்னா நமக்கு 630 அப்படின்னு வருது. இந்த 0 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது, 6300 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் கணக்குளோட பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.